उपवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाघमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। அஸ்வத் குரு பரம்பராயே நமஹ. இந்த வைஷ்வானராதிகரணத்துல இது வரையும் ரெண்டு சூத்திரம் சேவிச்சோம். முதல் சூத்திரத்துல சாதாரணமான வைஷ்வானர சப்தம் பல அர்த்தங்களை சொல்லலாம், ஆனால் இந்த இடத்துல விசேஷமான அர்த்தம் இருக்கு, விசேஷமான சப்தம் இருக்கு. என்ன விசேஷமான அர்த்தம், என்ன விசேஷமான சப்தம்னா ஆத்மா பிரம்ம அப்படின்னு இருக்கு. இது நமக்கு நம்ம அனைத்து பேருக்கும் அந்தர்யாமியான ஆத்மா யார், பிரம்மம் என்கிற ஆத்மா யார் அப்படின்னு தான் கேள்வி. அதற்கு சமாதானமாக தான் வைஷ்வான சப்தம் இங்க பிரயோகம் இருக்கு. அதனால இந்த இடத்துல வைஷ்வான சப்தத்தினால இதுதான் சொல்லப்படுறது, பரமாத்மா தான் சொல்லப்படுறான். நீங்க சொல்ற மாதிரி ஜாடராஜ்மியோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு, திரைலோக்கிய சரீரி மூணு லோகத்துக்கும் சரீரியா இருக்கக்கூடியவன் இவன் அப்படிங்கிறது நீதி உபனிஷத்துல, இந்த உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து, ஆனால் முண்டகோபனிஷத்துலயும் அது மாதிரி இருக்கு, முண்டகோபனிஷத்துலயும் அது மாதிரி தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி இன்னும் உபனிஷத் வாக்கியங்கள் அது மாதிரி ஸ்மிருதி வாக்கியங்கள் அதெல்லாம் கூட அது மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி முடிச்சார். இப்ப அதன் பேர்ல திருப்பி சந்தேகம் வந்துடுறது, பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். என்ன ஆட்சேபிக்கிறான்னாக்க, இந்த இதே பிரகரணத்திலேயே அத மாதிரி இன்னும் சில உபநிடத்தெல்லாம் வைஷ்வான சப்தத்தை சொல்லி இந்த வைஷ்வான சப்தத்தினால் சொல்லப்படுபவன் யார் அப்படின்னா ஜாடராக்னின் தான் இருக்கு. அப்படின்னு இருக்கு, அந்த அக்னியானவன் வைஷ்வானரன் அப்படின்னு இருக்கு. அதனால வைஷ்வான சப்தத்தினால ஜாடராக்னிய சொல்றது. அதே மாதிரி நம்ம உபநிடத் விஷயம் விஷய வாக்கியம் பார்க்கச்சே பார்த்தோம், இந்த பிராணாகுதின்னு இங்க இருக்கு, அதாவது ஹிருதயம் கார்ஹபத்யஹ, ஹிருதயம் தான் கார்ஹபத்ய அக்னியா இருக்கு. மூணு அக்னிகள், கார்ஹபத்ய அக்னின்னு ஒண்ணு, தட்சிணாக்னின்னு ஒண்ணு, அது மாதிரி அன்வாகாரிய ஆகவணிய அக்னின்னு ஒண்ணு. கார்ஹபத்ய அக்னி முக்கியமானது, அதுலேருந்து ரெண்டு அக்னியை பிரிக்கிறார். ஒண்ணு வலது பக்கம் ஒரு அக்னியை ஸ்தாபிச்சு வச்சிருவா, அதுக்கு பேர் தட்சிணாக்னின் பேர், அன்வாகாரிய பசனம் அப்படின்னு சொல்லுவார், தட்சிணாக்னின்னு சொல்லுவார். அதுக்கு காரத்யாக்னிக்கு நேர கிழக்க ஆகவணியாக்னின்னு ஒண்ணு இருக்கும். இதை இங்க உருவகப்படுத்துறது, நம்மளுடைய ஹிருதயமே காரபத்யாக்னியா இருக்கு, நம்ம மனசு தட்சிணாக்னியா இருக்கு, அந்த மாதிரி நம்ம முகம் இருக்கு வாய் இருக்கு பாருங்க அதுவே ஆகவணியாக்னி. ஏன்னா நம்ம சேர்த்துக்கிறோம் பிராணாயஸ்வாகா பிராணாயஸ்வாகு, நம்ம அன்னத்தை எடுத்து வாயில போட்டுக்கணும் பிராணாவதி பரிசோஜனம் பண்ணிட்டு, அது சேர்த்துக்கிற சமயத்துல வாயில தானே சேர்த்துக்கிறோம், அதனால ஆகவணி அக்னியில தான் ஹோமம் பண்ணணும். இங்க வாய் தான் ஆகவணி அக்னியாக இருக்கு, அந்த அக்னியில தான் நாமும் இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு பிராணாவதி எல்லாம் பண்ணிக்கிறோம். இப்படி மூணு விதமான அக்னி கல்பிக்கப்பட்டிருக்கு இங்க. இதெல்லாம் என்ன ஏதோ ஒரு எதுக்கு வரும் இதெல்லாம் அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா கிட்ட இந்த ஜாடராக்னி சாப்பிட்ற விஷயம் தானே, ஜாடராக்னி கிட்டலாம் வருது பக்தம் பதமாக அப்படின்லாம் ஆரம்பிச்சு, ஜுகியா தாம் ஜுகியா பிராணா யஸ்வா அப்படின்றது சாந்தோக்கியப்படுறது. இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தோம்னாக்க நம்ம சாப்பிடுற வஸ்து அதுல பிராணாகுதி பண்றோம், அந்த பிராணாகுதியே பிராணாக்னி ஹோத்திரம்னு அதுக்கு பேரு. இந்த அக்னிஹோத்திரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிராணாகுதிக்கு ஆதாரமாக இந்த ஜாடராக்னி இருக்குன்னு சொன்னா சரியா இருக்கு. அதனால இது
தான் சரி, நீ வந்து பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இந்த வயிற்றுக்குள்ள இந்த ஜாடகாக்னியானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஒரு வாக்கியமே சொல்றது, ஏவம் அக்னிம் வைஷ்மானம் புருஷவிதம் புருஷே அந்த பிரதிஷ்டிதம் வேத அந்த பிரதிஷ்டிதம். நம்ம உடம்புல வயிற்றுக்குள்ள பிரதிஷ்டிதமா இருக்கு இந்த ஜாடகாக்னின்றது. இப்படி எத்தனை ஹேத்துக்கள் இவங்களை பார்த்தோம்னாக்கா, பொதுவா ஜாடராக்னி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜாடகத்துவே ஜாடராக்னின்னு தெரிகிற சமயத்துல பரமாத்மா உண்டிதான் சொல்றதுன்னு எப்படி சொல்லலாம்? எத்தனை ஹேத்து பார்த்துக்கோ, அக்னிஹி வைஸ்வானரா, இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னி தான் வைஸ்வானரன் சமானாதிகரண்யம். அதாவது முதல் விபக்தி முதல் வேற்றுமை பிரதமா விபக்தியில ரெண்டு சப்தமும் இருக்கு, அக்னிஹி வைஸ்வானரான்னு இருக்கு. அதனால சமானாதிகரன் இருக்கிறதுனால இது ஜாடராக்னின்னு தெரியும். அந்த மாதிரி மூணு விதமாக அக்னிய மூணு விதமாக பிரித்து அதுல பிராணாவதி அந்த வந்து அதுக்கு பிராணாவதி இருக்குது. அது பிராணாவதிக்கு ஆதாரமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு, பிராணாவதிக்கு ஆதாரமாக ஜாடராக்னி இருக்கு. இது ரெண்டாவது ஹேது. மூணாவது, நம்ம வயிற்றுக்குள்ள இந்த ஜாடராக்னியாவது பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு மூணாவது ஹேது. அதனால ஜாடராக்னியும் இந்த பிரகரணத்தை தெரியறதே வைஸ்வான சித்தத்தினால ஜாடராக்னி நம்ம சாப்பிடுறதெல்லாம் ஜெயிக்க வைக்கிறது இல்லையோ அது. அதனால இப்படி ஜாடராக்னியை பத்தியும் இங்க சொல்றப்போ இல்லையோ, அதனால நீ பரமாத்மா உண்டிதான் இங்க சொல்லப்படுறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் அத மாதிரி கேட்காதீங்களோ, ஜாடராக்னி இங்க இருக்கு. அத மாதிரி திரைலோக்கி சரீரத்தம் சரீரத்துவமும் இருக்கு, பரமாத்மாவுக்கு இந்த மூணு லோகமே சரீரமா இருக்குது அப்படின்னு இங்க எல்லாத்தையும் ஒன்னா சமன்மயப்படுத்த பார்க்கணும். வெறும ஜாடராக்னி உண்டியே அர்த்தம் பண்ணிக்கூடாது, ஏன்னா மூணு லோகத்துக்குமே சரீரமா உடையது பரமாத்மா அப்படின்னு சொன்னாக்க அது ஜாடராக்னி வராது. அதனால இங்க ஏன் இந்த மாதிரி ஜாடராக்னி இங்க சொல்லிருக்கு, அது மாதிரி ஒரே விபக்தியில எப்படி சொல்றது, ஏசா அக்னி வைஷ்வானரா அப்படின்னு ஒரே விபக்தியில சொல்றது அப்படின்னா விசிட்டம் சரீராத்ம பாவம் தான். இந்த இடத்துல ஜாடராக்னியா ஜாடராக்னிக்கு சரீரியான வைஷ்வானரன் அப்படின்னு அர்த்தம், ஜாடராக்னியை சரீரமாக உடைய வைஷ்வானரன் அப்படின்னு அங்க அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம் பிரதத்தன நிச்சயில மாமுபாசுரன்னு சொன்னான் இந்திரன் வந்து பிரதத்தனனுக்கு. அப்ப மாமுபாசுர பிராணவாஸ்தி பிரஜாத்மா ஆயுகு அமிர்தம் அப்படின்னா அங்க வாக்கியம். அதுக்கு என்ன சொன்னோம் பதில், எல்லாத்துக்குமே இந்த பரமாத்மா தான் சரீரி விசிஷ்ட விஷயம், இந்திர விசிஷ்ட பரமாத்மா பிராண விசிஷ்ட பரமாத்மா அப்படின்னா நம்ம பார்த்தோம். அதனால சரீராத்து பாவத்தை வச்சுட்டு அத மாதிரிதான் இங்கேயும் ஜாடராக்னி இருக்கே அந்த ஜாடராக்னி விசிஷ்டனான பரமாத்மா ஜாடராக்னி சரீரியான பரமாத்மா அப்படின்னு உபாசனம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இங்க இது மாதிரி ஏசா அக்னிஹி வைஸ்வானரா இந்த பிரதமா விபக்தியையும் இந்த இதுவும் அக்னி சப்தத்துக்கும் வைஸ்வானரத்துக்கும் சமான் அதிகாரங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜாடராக்னிக்கு சரீரி பரமாத்மான்னு சரீராத்ம பாவத்தை வச்சு சொல்லணும். ஒன்பதாம் பத்துல திருவாரூர் வரும், அவனே அவனும் 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 அப்படின்னு வரும். அவனே அவனும் அவனும் அவனும்னு வந்திருக்கு, அது எப்படி எல்லாமே இருந்தான் அப்படின்னு எப்படி வரும், எல்லாமே ஐக்கியமா அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க மகான்கள் திருவாரூர் வியாக்கியானங்கள் எல்லாம். என்னன்னா எல்லாமே அவனுக்கு சரீரமா இருக்கு. முதல் பத்திர முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படிங்கிறார், பெருமானை பார்த்து நான் முகனே
முக்கால் நப்ப அப்படி எப்படி கேட்கலாம்? நான்கு கணையும் போட்டாக்க சதுர்முக பிரம்மான்னு அர்த்தம். முக்கால் நப்பானாக்க மூணு நம்ம சித்தாந்தத்தை அது சரியா வச்சு முடியுமா? சதுர்முக பார்த்து முக்கால் நப்பான்னு போட்டானாக்க தப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் சரி இது பரமாத்மா, எல்லாத்துக்கும் அந்தராத்மாவே பிரம்மான் இருக்கான். சர்வபிரம்மம் தெரிஞ்சு சொல்லுவான், சர்வ சர்வஸ்ய வஸ்தானுஹு சிவஸ்தானுஹு. அமரில் ருத்ர சப்தம் இருக்கு, எல்லா சப்தமும் பரமாத்மா கிட்ட தான் அமைக்கும். ஏன் அப்படின்னா, ஒண்ணு அர்த்த நிஷ்பத்தி, இத்தனை தான் சொல்ல போனோம். ஒரு சப்தத்தை சொல்லச்சு அர்த்தத்தை விஷயம் பார்த்தாலும் பரமாத்மா கிட்ட முடிடும், அல்லது சரீராத்மி பார்த்து விஷயம்னாலும் பரமாத்மா கிட்ட முடிடும். சிவனாக மகளும் அர்த்தம், இத மாதிரி அர்த்தத்தை விஷயம் பார்த்தாலும் சரியா வரும். அல்லது சிவன் ஒரு ஜீவாத்மா, அவனுக்கு அந்தரியாமியான சரீரி பரமாத்மா, அது பரியந்தம் போகணும், அதனால தப்பு இல்லையே. இந்த மாதிரி எல்லா விஷயமும் சரியா போயிடும். ஆகவே வைஷ்வானர ஆத்மா இங்க உபதேசிக்கப்படுறது, அது ஜாதராக்னியில வைஷ்வானர சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு, அதனால ஜாதராக்னியே இங்க சொல்லப்படுறதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஜாடராக்னி சரீரியான பரமாத்மா இருக்கானே அந்த வைஸ்வானராத்மா, அந்த வைஸ்வானராத்மாவை நம்ம உபாசிக்கணும், அதுக்கோசம் இது சொல்றது. அதனால சரீராத்மபாவம் வர்றதுனால தப்பு இல்லையே, அது நம்ம சித்தாந்தத்துக்கே ஆணிவேர். அது பிரதான பிரதிதந்திரம், பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம். அது மாதிரி சர்வதந்திர சித்தாந்தம், அபிமுக சித்தாந்தம் மூணு சொல்லுவார், பிரதிதந்திர சித்தாந்தம், அது மாதிரி சர்வதந்திர சித்தாந்தம், அபிமுக சித்தாந்தம் அப்படின்னு மூணு சொல்லுவார். அது பிரதி சுவாமி தேசியனே இதை உதாரிக்கிறார், விசாரிக்கிறார். பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல விசாரிக்கிறார். அந்த பிரதான பிரதிதந்திரம்னு நம்ம சித்தாந்தத்துல உண்டியே இதை அங்கீகரிப்போம், வேற எந்த சித்தாந்தத்தையும் அது வராது. அதுக்கு பேர் பிரதிதந்திர சித்தாந்தம் பேரு. அதே மாதிரி சர்வதந்திர சித்தாந்தம்னாக்க எல்லாருமே வச்சுக்கிறது, வேதம் பிரமாணம், பிரம்மன் ஒண்ணு இருக்கு, ஜீவன் ஒருத்தர் இருக்கான், இதெல்லாம் எல்லாரும் வச்சுக்கிறது, அச்சேதனம் ஒண்ணு இருக்கு, எல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இது அத்தியமுக சித்தாந்தம்னு உண்டு. அத்தியமுக சித்தாந்தம்னாக்க இதை ஒத்துண்டா எனக்கு என்ன விரோதம், இதை ஒத்துனாலும் எனக்கு விரோதம் இல்லை அப்படின்னு நம்ம சில விஷயம் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த அதுக்கு இந்த ரெண்டுல வச்சுக்கோங்க, பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம், சர்வதந்திர சித்தாந்தம். அதுல நமக்கே உரிய சித்தாந்தம் சரீராத்மபாவம், இது தேசியம் சாதிக்கிறது. நம்ம சித்தாந்தத்துல ஒண்டிதான் பரமாத்மாவுக்கும் இந்த சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சத்துக்கும் சரீராத்மபாவத்தை ஒத்துன்றிருக்கும், வேற எந்த சித்தாந்தத்தையும் அதை ஒத்துக்கவே இல்லை. வேற எந்த சித்தாந்தத்தையும் அதனால சரீராத்மபாவ சித்தாந்தம் தான் நமக்கு பிரதிதந்திரம், பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம். நம்மளுடைய சித்தாந்தத்துக்கே உரியது அந்த தத்துவம். அதனால அது இங்க சொல்லப்படுறது இது என்ன பிறகு சொல்ல போறாரு அந்த விஷயங்கள் எல்லாம். அதனால இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, வெறும் அக்னி அப்படின்னு சொன்னாக்க ஜாடராக்னி, ஜாடராக்னி சொல்றது சொல்ல வேண்டாம். ஜாடராக்னிக்கு சரீரி பரமாத்மா, அதுவரையும் போகணும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா அதான் அர்த்தம், சத்தமசி அப்படின்னா அதே அர்த்தம், சரீராத்மா தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லா விசாரம் பண்றக்க மகன்கள்லாம், அதெல்லாம் நல்லா இருக்கு. அதனால ஜாடராக்னி விஷயத்தான் பரமாத்மான்னு அர்த்தம். சரி இத மாதிரி நீ எப்படி சொல்லலாம், சரீராத்மபாவம் ஒன்னு ஏதாவது ஒரு நேம் அல்லதா அடிக்கடி பாஷைக்காரர் வச்சும் ராஜாஜ்யா அப்படின்னு கேட்பார். ஏன்னா ராஜா வந்து உன்னை நேம் பண்ணிச்சுட்டான் இது மாதிரி அப்படின்ட்டு. அது இல்ல, இது அசம்பவா. ரயிலோக்கி சரீரத்தம் இருக்கே அது கேவலமான ஜாடராஜ்மி வராது, ஜாடராஜ்மிங்கிறது சாதாரணமான ஒரு அக்னி, வயிற்றுக்குள்ள சூக்ஷமா இருக்குது, அது நம்ம சாப்பிடுற அன்னத்தை ஜெரிக்க வைக்கிறது, அவ்வளவுதான். அந்த அக்னி போய் மூணு லோகத்தையும் சரீரமாக உடைத்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சம்பவிக்காது, தேவதைகளுக்கும் சம்பவிக்காது,
ஒரு சேதனத்தும் சம்பவிக்காது. அப்படி இருக்கச்ச ஒரு அச்சேதனமான ஜாரராக்னி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியது, நம்ம சாப்பிடுறத ஜெரிக்க வைக்கக்கூடியது, அதுக்கு போய் இந்த திரைலோக்கி சரீரத்தை வந்து சுத்திக்குமா? அது வரவே வராது. அதனால இந்த ஏஷகா அக்னி வைஸ்வானரகா அப்படின்னு சொல்றது இதுல இதுதான் சாமானாதிகரண்யம். எப்படிப்பட்ட சாமானாதிகரண்யம்? சரீராத்ம பாவத்தை இட்டு வரக்கூடிய சாமானாதிகரண்யம், அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால அந்த கிரமத்துல போகணும். பரமாத்மாவான் சொல்றது, இது நாங்க வந்து சொல்லல, பெருமாள் சாதிக்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா பிராணாபானசமாயுக்தா பதம் எண்ணம் சதுர்விதம். நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் நாலு விதமாக எல்லாத்தையும் நான் வந்து ஜெரிக்க வைக்கிறேன். நாலு விதமா நான் இருக்கேன், நாலு விதமா நான் வந்து ஜெரிக்க வைக்கிறேன் ஆகாரங்களை. அதுவும் எப்படி? நான் வைஸ்வானரனாக போய் அப்படின்னு, வைஸ்வானனா போகிறேன்னா பெருமாள் வைஸ்வானன் பேர் எனக்கு வந்துடும், ஏன்னா ஜாரதாக விஸ்வானன். அதுக்கு சரீரி நான், பிராணினாம் தேகம் ஆசிரிதாக, பிராணிகளுடைய உடம்புக்குள்ள நான் உள்ள பூந்துக்கிறேன். பூந்துட்டு பிராணாபான சமாயுக்தா, இந்த மாதிரி பஞ்சவர்த்தி பிராணம், பிராணன் பானன் யானன் உதானன் சமானன் அந்த மாதிரி வந்துட்டு நான் பசாம் எண்ணம், என்னென்ன நீங்கள்லாம் சாப்பிட்றீங்களோ அதை அத்தனையும் நான் ஜெரிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு பெருமாள் சொல்றேன் அந்த வார்த்தையை. அதனால எல்லாமே எனக்கு சரீரம்தான் அப்படின்னு பெருமாள் சாதிக்க, எல்லாம் தன்னுடைய சரீரமா இருக்கலாம் அதுதான் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, இங்க வந்து 100 வாக்கியம் இருக்கு. சயேஷோ அக்னிர் வைஸ்வானரஹா எத் புருஷா அப்படின்னு, இந்த அக்னிதான் புருஷன், இந்த வைஸ்வானர அக்னிதான் புருஷனா இருக்கான் அப்படின்றது. ஆறது புருஷன், புருஷன் அப்படின்னா சேதனன் அர்த்தம், ஞானத்தோட கூடினவன் தான் சைதனன், சைதன்ய விசிஷ்டா சேதனா, சைதன்யம்னா ஞானம், அந்த ஞானத்தோட கூடினவன் தான் சேதனன் அப்படின்னு அர்த்தம். இங்க சைஷோ அக்னிர் வைஸ்வானரா எது புருஷாங்க, புருஷத்தம் இருக்கு, அந்த புருஷம் இருக்கு புருஷ சத்தம், அது கேவலமான சாதாரண ஜாடராக்னிக்கு பேர் வருமா? ஜாடராக்னிக்கு அது வரவே வராது, அந்த புருஷன் வராது. அது யாருக்கு வரும்? ஒரு சேதனனுக்கு தான் வரும். அந்த சேதனனை கூட புருஷன் நிருபாதிக புருஷத்துவன்றது பரமாத்மாவுக்கு தான். நமக்கெல்லாம் புருஷத்துவம் எப்படி உடம்போட அடையாளத்தை வச்சு, இது ஆம்பளை இது பொம்பளைன்னு அடையாளத்தை வச்சுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அங்க அப்படி இல்லை, பரமாத்மா விஷயத்துல அந்த புருஷத்துல என்ன அர்த்தம்? ஆளுமை இருக்கிறவன் புருஷன். அதனாலதான் சொல்றேன் பாருங்க, பிரபஞ்சத்துல நாம எல்லா சேதனங்களும் ஸ்திரீ பிராயா, ஏன்னா சுவாதந்திரியம் கிடையாது. சுவாதந்திரியம் யாருக்கு இல்லையோ அவ எல்லாரும் ஸ்திரீகள் தான். சுவாதந்திரியம் யாருக்கு இருக்கோ அவன்தான் புருஷன். நம்ம யாருக்குமே சுவாதந்திரியம் கிடையாது, எல்லாரும் பரதந்திராள், எம்பெருமானுக்கு அதீனமாகத்தான் நாம இருப்போம். அதனால நாம் அத்தனை பேருமே ஸ்திரீக்கு சமமானவா, ஸ்திரீ பிராயா அசுதந்திராளா இருக்கும். அதனாலதான் ஆத்ம விவாகம்னு சொல்றார், நம்ம சரணாகதி பண்ணிக்கிறோமே அதுக்கு ஆத்ம விவாகம்னு பேர். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த புருஷனுக்கு அதீனமா இருந்துட்டு அவன் சொல்றதை கேட்டு சுற்றுபுஷம் பண்ணிட்டு சமத்தா குத்தனம் பண்றது, இது நாம் அத்தனை பேரும் அப்படிதான் பகவானிடத்துல இருக்கணும் அப்படின்னு. அதனால இந்த நிருபாதிக புருஷத்துவம் அப்படிங்கிறது அவனுக்கு தானே வரும், இது நாங்க சொல்லல உபனிஷத் சொல்றது. சகஸ்ர சீருஷா புருஷ புருஷ ஏவே தகம் சர்வம் அப்படின்னு பொருள் சுத்தவே நம்ம சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஏன்னா புருஷத்துவத்தை சொல்லி அவன்தான் புருஷன், அந்த புருஷன் யாருன்னா ஹீஸ்வரே லட்சுமிஸ்வர பத்னியோ அப்படின்னு சொல்லி கேட்ட கிராச்சிமார் உபயநாச்சிமாரோட சேர்ந்து எழுந்திருக்கக்கூடிய எந்திரமானிய புருஷன் அப்படின்னு இடத்துல பரமாத்மாவும் சொல்லப்படலாம். எத்தனை அவன் அவன் ஹேத்து கேட்டு மூணு ஹேத்து சொன்னான். ஒன்னு
ஏசக அக்னி வைஸ்வானரஹா அப்படின்னு ஒரு சாமானாதிகாரி இருக்குன்னு ஒரு சொன்னான். அடுத்தது வந்து இந்த பிராணாகுதி, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜாரதாக்னி அப்படின்னு ரெண்டாவது சொன்னான். அதுக்கப்புறம் மூணு விதமான அக்னியை சொல்லி வயிற்றுக்குள்ள இந்த ஜாரதாக்னியானது பிரதிஷ்டிதமா இருக்குது அப்படின்னு மூணு ஹேத்துக்களை வச்சு அவன் கேள்வி கேட்டான். அதற்கு பதில் என்னன்னா, அத மாதிரி சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா, உபாசனம் அப்படி பண்ணணும், ஜாடராக்னி சரீரியாக பரமாத்மா எழுந்துள்ளிருக்கிறான் அப்படின்னு உபாசனம் பண்ணணும், அந்த உபாசனம் பண்றதுக்கோசரம் அந்த மாதிரி உபதேசம். இது ஒரு சமாதானம். இரண்டாவது, சரீராத்மபாவம் சொல்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னாக்க, சம்பவிக்காது ஜாடராக்னிக்கு திரைலோக்கிய சரீரத்தம் அப்படின்ற ஒரு குணமே சம்பவிக்காது. சாதாரண சேதனனுக்கே சம்பவிக்காதுன்னாக்கா ஒரு அச்சேதனத்துக்கு எப்படி சம்பவிக்கும், ஜாடராக்னின்றது சாதாரண அச்சேதனம் தானே, அதுக்கு அது சம்பவிக்காது. அதுக்கு ஏன்னா பெருமாள் வந்து சரீராத்மபாவத்தை வச்சுட்டுதான் எல்லாம் சொல்றார் அப்படின்றது, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகமாசிரிதா, அது மாதிரி பிராணாபானதமாயிருக்கா பிராமியன்னம் சதுர்ப விதம் அப்படின்னா இருக்கு. அதனால பெருமானே அது சொல்றேன். அதே மாதிரி புருஷா இங்க இருக்கு, எத் புருஷா அக்னி வைஸ்வானதா எத் புருஷா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எத் புருஷகன்றதுனால புருஷத்தை விசேஷமா இருக்கு இந்த அக்னி. அக்னி சப்தம், வைஸ்வான சப்தம், புருஷ சப்தம், மூணு சப்தமும் சமான அதிகாரமா அமைஞ்சப்படுத்து ஜாடராக்னி. அந்த ஜாடராக்னியாக்கு ஜாடராக்னிக்கு சரீரியான வைஸ்வானவன், அவனே நிருபாதிக புருஷன் அப்படின்னு சொல்றது. இப்படி நிருபாதிக புருஷத்தை வந்து தோல்வியோ, அதனாலேயே நாம தெரிஞ்சுக்கலாம் இங்க சொல்லப்பட்டது பரமாத்மா வைஸ்வான சப்தத்தினால சொல்லப்படுறது பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை. ஜீவாத்மாவே இல்லைன்னா அச்சேதனம் எப்படி வரும், சாதாரண ஜாடராக்னி வரவே வராது. அதுக்குதான் சகஸ்வதி ரிஷா புருஷ புருடைய வேதகம் சர்வம்லாம் சொல்லி புருட சப்தமானது பரமாத்மா கிட்டையே அமைக்கும், நிருபாதிக பரமாத்ம புருஷத்துவம் அது பரமாத்மாவுக்கு தான் அப்படின்லாம் சச்சு முடிச்சிருந்தது. இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேர்க்கலாம். சூத்திரம் பாருங்க, சப்தாதிபியா அந்த பிரதிஷ்டான சதா திருஷ்டியுபதேசா அசம்பவா புருஷமபிஜய நமதீயதே அப்படின்னு சூத்திரம். அனிர்மயம் ஆசங்க பரிகரதி, திருப்பி நினையுமே வராது பரமாத்மா தான் வைஸ்வான சுத்த வாக்கியன் அப்படின்னு வரவே வராது அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்னு ஆசங்கிய ஆட்சேபிச்சு பரிகரத்தி சமாதானம் சாதிக்கிறார். என்னென்ன சப்தாதித்யா அந்த பிரதிஷ்டானாச்சேரி அப்படின்னு, சப்தம் என்ன அப்படின்னா, சப்தஸ்தாவது வாஜினாம் வைஸ்வான வித்யா பிரகரணே, வைஸ்வான வித்யா பிரகரணத்துல வாஜினாம் பிரகதான நிகழ்வுறது அல்லது பிரசனம் வருகிறது, அதுல சயேகோ அக்னியது வைஸ்வானதா, இது வைஸ்வானத சமானாதிகரணா அக்னி சப்த, வைஸ்வான சப்தமும் பிரதமா ஏகவச்சனம், பிரதமா விபக்தியில ஏகவச்சனம் ஒருமையில இருக்கு, அக்னி சப்தமும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஒருமையில இருக்கு, அதனால இது அக்னி சப்தம். சமானாதிகரணம் படிச்சு படிக்கப்பட்டிருக்கு. அந்த சமானாதிகரணி எப்படி இருக்கு, இந்த ஜாடராக்கி தான் வைஸ்வானரன் அர்த்தம் வந்திருக்கு. இதுவே அர்த்தம் தானா சித்திக்கிச்ச, நீ சரீராத்ம பாவத்தை கொண்டு நீ சொல்ல வரணும், எதுக்கு வீணான சிரோவேஷன பிராணாயாமம், நேருக்கு மேல சொல்லலாமே அப்படின்னு முதல் யுக்தி. அடுத்தது ஆதிசப்தத்தினால என்ன சொல்லப்பட்டது, சப்தாதித்யா அப்படின்னு இருக்கு ஆதிசப்தத்தினால, அஸ்மின் பிரகரணேச்ச மனஹா அன்வாஹார்ய பதனஹா ஆசியம் ஆகமனியம் அப்படின்னா இருக்கு வாக்கியம். ஹிரதயமானது கார்வபத்திய அக்னியா இருக்கு, அந்த மாதிரி மனசு அன்வாஹார்ய பதனம் தட்சிண அக்னியா இருக்கு. அதே மாதிரி முகம், அந்த முகமானது இது ஆகமனிய அக்னியா இருக்கு, நம்ம உடம்பு அதில் இருக்கக்கூடிய ஹிருதயம் அது தாரபத்திய அக்னி,
அதுலேருந்து வரக்கூடிய மனசுன்னு இந்திரியம் இருக்கு, அது தட்சிணாக்னி. நம்முடைய வாயில தான் நாம வந்து பிராணாவதி பண்றோம், அது வந்து அதனால மூணு விதமான அக்னிய கற்பிச்சு பிராணாகுதிங்கிற ஒரு அக்னிஹோத்திரம், அந்த பிராணாக்னிஹோத்திரம்னு இருக்கு பேரு. அதுக்கு ஆதாரமாக இந்த ஜாடராக்னி இருக்கு அப்படின்னு தெரியறது. அத மாதிரி அங்கேயே கூட இன்னொன்னு சொல்லச்ச, வைஸ்வானரம் புருஷவிதம் புருஷே அந்த பிரதிஷ்டிதம் வேத, அது தெரிஞ்சுக்கோ. நம்ம நாமம் நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்குள்ள வயிறு, அந்த வயிறுல உதரத்துல இந்த ஜாடராக்னியானது பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கு. இது சரீராந்த பிரதிஷ்டிதத்துவம்னாக்க என்ன, உடம்புக்குள்ள பிரதிஷ்டிதன்றது ஜாடராக்னி தான். சாதாரண அக்னியை பிரதிஷ்டிதமா இருக்க முடியாது, பரமாத்மா போய் பிரதிஷ்டிதம் பண்ணிட்டு இருக்குதான், அது வயிற்றுக்குள்ள அப்படி இல்லையே. அதான் ஹதயத்துக்குள்ளதான் எம்பரவன் இருக்கான், நம்ம ஹதயத்துக்குள்ள சரீரியாக இதுவா இருக்கான், ஆனா நாம வயிற்றுக்குள்ள இல்லையோ இல்லையோ. அதனால இந்த இடத்துல ஜாடராக்னி தான் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்றேன் நீங்க அஸ்மின் பிரகரணியத்தை ஹதயம் கார்ஹவத்ய இத்தியாரப்பிய வைஷ்வானரஸ்ய ஹதயாதிஸ்தானஸ்ய ஹதயம் மனசு வாய், இந்த முகம், அந்த முகம்னா ஆசியம்னா வாய், இந்த மூணுத்துக்கும் ஸ்தானஸ்ய அக்னித்ரய பரிகல்பனம், மூன்று விதமான அக்னிகளாக அப்படின்ட்டு கற்பிக்கிறார். பரிகல்பனம் பிராணாகுதி ஆதாரம் செய்து பிரதீயது, ஆதாரத்துவம் பிராணாகுதி ஆதாரத்துவம், பிராணாகுதிக்கு ஆதாரமா இருக்கிற தன்மை அப்படின்னு தெரியறது. இது ஜாடராக்னி தான் வரும், ஏன்னா நம்ம சாப்பிட்றது அதுதானே ஜெரிக்க வைக்கிறது, அதனால செய்து பிரதீயது, அது அறியப்படுகிறது. வாஜினாமபி சயோகமை சமயமம் அக்னி வைஸ்வானரம் புருஷவிதம் புருஷே அந்த பிரதிஷ்டிதம் வேத அப்படின்னு இருக்கு. சஹா யஹ எந்த ஒரு அந்த அக்னி, அந்த அக்னிய அந்த ஜாடராக்னியன்னு அர்த்தம், அது வைஸ்வானரனா இருக்குது, அது புருஷவிதம் புருஷனாக சொல்லப்படுறது. புருஷவிதம் புருஷே ஒரு புருஷனுடைய உடம்புக்குள்ள அந்த பிரதிஷ்டிதம் வேத, உள்ளுக்குள்ள பிரதிஷ்டிதமா இருக்குது ஸ்தாபிக்கப்பட்டது, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்னி அப்படின்னு. இது ஜாடராக்னி எல்லாரும் உச்சுக்கிறது, அந்த ஜாடராக்னி தான் வைஸ்வான சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. இது வைஸ்வானரஸ்ய சரீர அந்த பிரதிஷ்டிதத்துவம் பிரதீயதே, சரீரத்துக்குள்ள பிரதிஷ்டிதத்துவம் வைஸ்வானரக்னிக்கு பிரதிஷ்டிதமா இருக்குது வைஸ்வானரக்னி ஜாடராக்னி அப்படின்னு தெரியறது. ஆதரனால அதக ஏதை லிங்கி இந்த ஹேதுக்கள்னால் இந்த அடையாளங்கிறனால வைஸ்வானரஸ்ய ஜாடராக்னித்துவ பிரதீதே, வைஸ்வானராத்மா இருக்குது அது ஜாடராக்னி தான் அப்படின்னு தெரியறது, ஜாடராக்னித்துவம் அதுக்கு உண்டு அப்படின்னு தெரியறது. பிரதீதே நாயம் பரமாத்மே சக்தி நிர்ணயா, பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான் அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ண முடியாது, நிர்ணயம் பண்ணவே முடியாது. பரமாத்மாவும் இருக்கட்டும், ஆனா பரமாத்மா தான் இந்த பிரகரணத்துல அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதனுடைய படம் பிரம்மம் பிரம்ம பிராப்தி அப்படி அப்படின்னு தான் அர்த்தம் வரும், அந்த மாதிரி இங்க இல்லவே இல்லை. அதனால ஜாடராக்னி தான் சொல்லப்படுறது, பரமாத்மா நிர்ணயம் பண்ண முடியாது. என்னைக்குமே இதுவா அதுவான்னு ஊசலாடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நிர்ணயம் வராது. நிர்ணயம் வரலன்னா அதை எப்படி உபாதனம் பண்ண முடியும், உபாதனமே பண்ண முடியாது. ஆகவே இங்க பரமாத்மா சொல்லப்படல இந்த வைஸ்வானர வித்யா பிரகரணத்துல, இது சே என்று கேட்டால் ஆக்ஷேபித்தால் தன்னை அது தப்பு. ஏன்னா சதா திருஷ்டி உபதேசா, திருஷ்டி அது மாதிரி திருஷ்டியானது உபதேசிக்கப்பட்டிருக்கு. திருஷ்டி என்ன அர்த்தம், திருஷ்டி உபாசனம், திருஷ்டின்ற சப்தத்தினால இங்க உபாசனம் சொல்லப்பட்டதாக இருக்கு. சதா உபாசன உபதேசா இந்த மாதிரியாக உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஜாடராக்னி வைஸ்வானராத்மா, ஜாடராக்னின்றது
ஒரு அக்னி, வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னி, நம்ம சாப்பிடுற வஸ்துக்களை தெரிக்க வைக்கிற அக்னி, அதுக்கு ஷரீரி வைஷ்வானர ஆத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி உபதேசம், அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த கேகையரான அஷ்வபதி இருக்காரு, அவர் இந்த ரிஷிகளுக்கு உபதேசிக்கிறார், உபதேசம் ஏன்னா அதை விவரிக்கிறார். ஜாடராக்னி சரீரதையா வைஷ்வானவசிய பரமாத்மனா உபாசனம் அத்த உபதேசியதே, இங்க உபாசனம் உபதேசிக்கப்படுகிறது. என்ன மாதிரி உபாசனம்? வைஷ்வான ஆத்மாவான பரமாத்மா உபாசனம். இங்க அந்த வைஷ்வான ஆத்மா எப்படி இருக்க அப்படின்னா, ஜாடராக்னி சரீரதையா, ஜாடராக்னிக்கு சரீரமாக இருந்திருக்கான் இந்த பரமாத்மா வைஷ்வான ஆத்மா. சரீரமா இருக்கிறதுனால அப்படி உபாசிக்கணும். ஜாடராக்னிக்கு சரீரியான பரமாத்மா வைஷ்வான ஆத்மா அப்படின்னு உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் சொல்ற. ஜாடராக்னி சரீரத்தையா வைஷ்வானரஸ்ய பரமாத்மா உபாசனம் அத்த உபதிஷ்யதே, அந்த உபாசனம் தான் இங்கு உபதேசிக்கப்படுகிறது. அதுவத்தர அயம் அக்னிர் வைஷ்வானர புருஷே அந்த பிரதிஷ்டித, அந்த மாதிரி வாக்கியங்கள்ல இதுதான். நீ சாமானாதிகள் திருப்பி திருப்பி அதான் சொல்லணும். ராஜா ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றோம், ராஜாவே இந்த ராஜ்யம், ராஜாவே ராஜ்யம்னா ராஜா ராஜ்யம் இல்லை, அது அந்த உபச்சாரம். இந்த ராஜா இல்லைன்னு இந்த ராஷ்டிரமே இதுவே வராது, ராஜ்யமே நடக்காது, அது சோபிக்காது அப்படின்னுட்டு ஒரு கௌரவத்து போகணும். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ராமசுக்ரீவை ஓரைக்கியம் தேவி ஏவம் சமஜாயத்தை அப்படின்னுட்டு திருவடி வந்து பெருமாள்கிட்ட சொல்றாரு. இது பிராட்டி கிட்ட, சீதா பிராட்டி கிட்ட அனுமான் வந்து விண்ணப்பிக்கிறார் என்னன்னு, ராமசுக்ரீவையோ ஐக்கியம், இப்ப ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியமானது இத மாதிரியானது, இது மாதிரி உண்டாச்சு தேவி ராமசுக்ரீவோ ஐக்கியம் ஏவம் சமஜாயத்தை. அப்போ இந்த ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? ராமன சுக்ரீவன் ஒன்னாயிட்டான, இல்ல ஒரே சுரூபம் ஒன்னா சேர்ந்து விட்டா? ராமன் ராமன் தான், சுக்ரீவன் சுக்ரீவன் தான். அந்த ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு கவுனம், கவுனகல்பம், ரெண்டு பேரும் ஒரே ஒத்த மனதை உடையவர்கள், அதனால ஒரே சங்கல்பம் பண்ணிக்கிறார். என்னது? நான் உன்னுடைய பத்தினியை மீட்டு கொடுக்கிறேன். உடனே சுக்ரீவன் மகாராஜன் சொல்ற, உமா பத்தினியும் சீதா பிராட்டியும் உமகிட்ட சேர்த்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒத்த மனதுடையவர்கள், அத மாதிரி அந்த ஐக்கியம் சொல்லணும். சக்கியத்தை இங்க ஐக்கியம் சொல்றது, ஏன்னா உபச்சார வார்த்தைகள். ஆனால் இந்த சரீராத்த பாவம் இருந்து பாருங்களோ, அது மாத்திரம் உபச்சாரம் அல்ல, உபச்சாரமே கிடையாது. அது உபச்சாரம் இல்லாம சரீராத்மாவா, நாம என்ன சரீரமா இருக்கோம்? எம்பெருமான் ஆத்மாவாக சரீரியாக எழுந்துள்ளிருக்கான், அதனால விசிஷ்டம் தான் எல்லாமே, பிரிக்க முடியாத விசிஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அது சொல்றேன், ஜாடராக்னி சரீரத்தையா அப்படின்னு ஆரம்பிச்சு அயம் அக்னி வைஷ்வான புருஷே அந்த பிரதிஷ்டிதா இத்தியா கதம் கனகம் இது. இது எப்படி தெரியுது உனக்கு? இது சேர் அதுக்கு அசம்பவாத் சூத்திரத்துல அசம்பவாத் அப்படின்னு அசம்பவாதுன்னு அர்த்தம், கேவல ஜாடராக்னேகே திரைலோக்கிய சரீரத்வாத் அசம்பவாத், மூணு லோகத்துக்கும் சரீரமாக இருத்தல், மூணு லோகத்துக்கும் ஆத்மாவாக இருத்தல், பிரம்மமாக இருத்தல், அந்தர்யாமியாக இருத்தல், அனைத்து உள்ளேயும் வியாபிச்சு இருக்கிறது, இதெல்லாம் வராதே. ஒரு உங்க வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு ஜாடராக்னி, என் வயிற்றுக்குள்ள ஜாடராக்னி, அவ வயிற்றுக்குள்ள ஜாடராக்னி, எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் வேற வேறதான் வரணும், அது ஒரே அக்னி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அந்த ரிஷி ஒரு யாகம் பண்ற, இந்த ரிஷி ஒரு யாகம் பண்ற, இன்னொருத்தர் யாகம் பண்ற, எல்லாருக்கும் அக்னி இருக்கு. அக்னி எல்லாருமே ஒரே அக்னி சொல்ல முடியுமா? அந்த அக்னித்வரூபே அது ஒரே அக்னி தான். ஆனால் நம்மாத்துல இருக்கிற அக்னி வேற, நூறாத்துல இருக்கு வேற, நூறாத்துல இருக்கிற அக்னி வேற தான். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஜாடர அக்னின்றது சாதாரணமான அவாவா உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்துட்டு நாம சாப்பிடுற வஸ்துக்கள் எல்லாம் செரிமானம் பண்ண வைக்கிறது, அந்த விஷயத்துல ஒண்டிதான் ஜாடர அக்னின்றது எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றோம்.
ஆனா அதுக்கு சரீரியாக இருப்பது யார் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா பரமாத்மாவதான் சொல்ல முடியும். அதனால் அசம்பவார் கேவல ஜாடராக்னேயே திரைலோக்கிய சரீரத்துவாச்சு அசம்பவார், மூணு லோகத்துக்கும் சரீரமாக இருத்தல், அந்தர்யாமியாக இருத்தல், நிருபாதிய பிரம்மமா இருத்தல், நிருபாதிக புருஷனா இருத்தல் அப்படிங்கிறலாம் வரவே வராது. ஆதிசுத்தமானது அசம்பவார். புருஷமபி தேனம் அதீயத்தை சூதத்துல இருந்து புருஷமபிச்ச ஏனம் அதிகத்தை, ஏனம் இந்த பண வைஸ்வான ஆத்மாவ அபி அப்படின்றதுனால புருஷம் அபிச்ச அப்படின்னு இருக்கு, அபிச்சேன்னு இருக்கு, அபி அப்படின்றதுனால புருஷனாக சொல்லப்பட்டதுனாலும், ச அப்படின்றதுனால பிரசித்தி, இவன் புருஷன் பரம புருஷன் இவன் அப்படின்னு அவனுக்கு பிரசித்தி இருக்கு. பரமாத்மா இந்த ஐஸ்வான ஆத்மாவான பரமாத்மாவுக்கு புருஷத்தினால பிரசித்தி இருக்கு, அந்த பிரசித்தே இல்லைன்னு அதுவும் சொல்ல முடியாது. அதனால அவர் சொல்ற புருஷம் வச்ச ஏனம் அதிகத்தை சசப்தா பிரசித்தம், ச ஏனம் ச அப்படின்றதுக்கு பிரசித்தி. இந்த ச வா ஹி இந்த மாதிரிலாம் சில பதங்கள்லாம் காப்பி அப்படின்னுட்டோம், இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லுவா சாஸ்திரக்காரன். இந்த ஹி அப்படின்றதாலும் பிரசித்தி, அல்லது ஹி என்ன ஹேதுவாச்சு, அதே ச அப்படின்னாலும் பிரசித்தம். சில இடத்துல சமுச்சயமா இருக்கும் சேர்த்து சொல்றதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல ச அப்படின்றதுனால பிரசித்தியை சொல்றது. இவன் புருஷனா இருக்கான், நிருபாதிக புருஷனா இருக்கான் அர்த்தம். அதுதான் வாஜினா சத்ரீவ சேஷோ நிர்வைஸ்வானரோ யத் புருஷா அப்படின்றது. இந்த வைஸ்வானன் அக்னி இவன் புருஷன் அப்படின்னு சொல்றது. அந்த புருஷத்து இவனுக்கு தானே வரும், ஏற்கனவே பார்த்துமே இது ஏனம் வைஸ்வானரம் புருஷமபிஹி அதீயத்தே, புருஷனா கூட ஓதுகிறார்கள் இவனே புருஷன், இவனே நிருபாதிக புருஷன், சர்வாந்தர்யாமியான புருஷன் இவனே அப்படின்னு அங்க எல்லாரும் அத்தியனம் பண்றார். புருஷஸ்ய பரமாத்மைவ, புருஷன் யார் அப்படின்னா பரமாத்மா தான் நிருபாதிக புருஷன். எங்க இருக்கு புருஷ ஏவேதகம் சர்வம், புருஷசுத்தம் சொல்றது புருஷ ஏவ இதகம் சர்வம். இதோ இந்த பிரபஞ்ச அத்தனையும் பரம புருஷமயமா இருக்கு, எல்லாத்திலையும் அவன் வியாபிச்சிருக்கான், எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா அந்தராத்மாவாக இருக்கான், அதனால அவனே சரீரி. அதனால புருஷ ஏவ இதகம் சர்வம், இதம் சர்வம் இதோ இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த இதம் இந்த சர்வம் பிரபஞ்சம் முழுக்க புருஷ ஏவ புருஷன் தான். அதே மாதிரி கடவுள் புருஷா அன்னபரங் கிஞ்சது சாகாஷ்டா சா பராகதி அப்படின்னு புருஷனை காட்டிலும் வேற யாருமே கிடையாது. அந்த புருஷன் யாருன்னா பரம புருஷன், ஏன்னா அங்க வாக்கியம் சோத்தன பரமாப்னோதி சத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்றது. இந்த போரமே அதுக்கு அந்த வழிக்கு பாரம் எல்லை, அதை அடையணும். அது எது என்ன விஷ்ணோக பரமம் பதம், பரபிரமமான விஷ்ணு, அந்த விஷ்ணுவான நாராயணனான அவனுடைய இருப்பிடம் பரமபதம், அதுல போய் சேர்ந்து விடுவான் அப்படின்லாம் அங்க இருக்கு. அதனால புருஷான பரம் சிந்திச்சது, புருஷனை தவிர்த்து வேற எதுவுமே வசந்தது கிடையவே கிடையாது, எல்லாம் அவருக்கு சொந்தம், அவனுடைய பரதத்துவம். அதனால புருஷான பரம் சிந்திச்சு பிரசித்தே. இடத்துல இந்த மாதிரி பிரசித்தி பிரசித்தியாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க சொல்லப்பட்டது வைஸ்வான சொல்றதே பரம புருஷன் தான், வைஸ்வான ஆத்மா பரம புருஷன், ஒரு ஜாடராஜ்ஞன்றது கிடையாது. அதுக்குதான் இத்தனை கேட்டு ஜாடராஜ்ஞியா இருக்கு இருந்தாக்கா அந்த ஜாடராஜ்ஞி மூணு லோகத்தையும் சரீரமாக உடைத்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி புருஷசுத்தம் இருக்கு இங்க, இந்த புருஷசுத்தமானது பரமாத்மாவுக்கு தான் அன்னைக்கும். அதனால இந்த வைஸ்வான ஆத்மா யார் அப்படின்னாக்க பரமாத்மா தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியும். நிர்ணயம் பண்ணிடுவோம்னாக்க பரமாத்மா தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு அவனுடைய அவன் விஷயமான ஞானம் நமக்கு வந்துடுறது. ஞானம் வந்துருத்தன்னா நாம என்ன பண்ணலாம், உபாசனம் பண்ணலாம், மோட்சத்தை வழங்கி விடலாமே. அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக ஒரு ஆக்ஷேபம் பண்ணா ஆக்ஷேபம் பண்ணதுக்கு சமாதானம்
மூணு விதமான கேள்விகள் கேட்டா அதுக்கு சதா திருஷ்டபதேசாதுன்னு ஒரு சமாதானம். திருஷ்டி என்ன உபாசனம்? அந்த மாதிரியாக உபாசனம். எந்த மாதிரியாக உபாசனம்? திரைலோக்கிய சரீரி, சரீராத்மபாவத்தை கொண்டு ஜாடராக்னி சரீரி பரமாத்மா, அந்த மாதிரி உபாசனம் இங்க சொல்லப்பட்டது. அத மாதிரி அசம்பவ மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் அப்படிங்கிறது அச்சேதனமான ஜாடராக்னிக்கு வராது. மூணாவது ஹேது புருஷம் அபிச்சயனம் அறியது, நிருபாதிக புருஷனா இருக்கும் தன்மை அது தான் வறுமையை தவிர்த்து எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் சிந்திக்கவே சிந்திக்காது. அதனால யாருமே சிந்திக்காதுன்னா ஒரு அச்சேதனமான ஜாடராஜன் சிந்திக்குமா? வரைய வராது. இப்படி இந்த மூணு விதமான ஏற்பட்டதை சொல்லி அவன் கேட்ட பிராணாவதி விஷயம் பின்னாடி வரப்போகுது. அதுக்கு சமாதானம் சொல்ல, பிராணாவதிக்கு ஆதாரமாக ஜாடராஜன் இருக்குன்னு அவன் ஆட்சேபிச்சான், அது கூட கிடையாது. அதெல்லாம் கூட உபாசனார்த்தம் தான் பின்னாடி சமாதானம் சாதிக்க போகுது. அதனால இந்த சூத்திரத்தினால சில கேள்விகளை இட்டு பரமாத்மா அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்னு ஆக்ஷேபிச்சான். அதற்கு சமாதானம், வைஸ்வான ஆத்மாவை இங்க நிர்ணயம் பண்ண முடியும், நிர்ணயம் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூணு சொன்னோம், சைலோக்கி சரீரியா இருக்கிறதுன்னு ஒண்ணு, அந்த மாதிரி அது அதுகளுக்கு வராது. அது மாதிரி உபாசனம், பரமாத்மா சரீரம் ஜாடராக்னி, ஜாடராக்னி சரீரி பரமாத்மான்னு உபாசனம் பண்ணணும். மூணாவது இந்த புருஷனா தான் சொல்றது ஜாடராக்னி, ஜாடராக்னி ஒரு புருஷனா இருக்கவே முடியாது. அதே புருஷன்னாக்க நிர்பாதிக புருஷன், ஒரு ஆத்ம விசேஷம், அதுன்னு சொன்னாக்க பரமாத்மாவுக்கு தான் அது அன்வயிக்கும் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சேன். அஸ்வத் குரு பரம்பராயணமான